அருமறை முதல்வனை ஆழி மாயனை கருமுகில் வண்ணனை கமலக்கண்ணனை திருமகள் தலைவனை தேவதேவனை இருபதமுடரிகள் இறைஞ்சி ஏத்துவாம். கோபிகா ஜீவனஸ்மரணம். கோவிந்தா கோவிந்தா. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கியன்றபடி இறைவனுடைய பெருங்கருணையினாலே விஷ்ணுசஹஸ்ரநாமத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். பெருமாளின் 652வது நாமம் கேசிகா. ஓம் கேசிக்னே நமஹ. கேசி என்கிற அசுரனை அழித்ததனாலே இவருக்கு கேசிகா என்கிற நாமம் விளங்குகிறது. குதிரை முகத்தோடு கூடிய கேசி என்கிற அசுரன் எல்லையில்லாத வரம் பெற்று நல்லவர்களுக்கெல்லாம் கெடுதல் செய்து கொண்டிருந்தான். அப்பொழுது இறைவன் மகாவிஷ்ணு என்கிற அந்த நிலையிலே இருந்து கொண்டு கேசி என்கிற இந்த அசுரனை சம்ஹாரம் செய்ததினாலே கேசிகா என்கிற நாமத்தை பெற்றான். கேசிகா என்றால் கிளேசத்தை போக்குபவர் என்றும் ஒரு பொருள் உண்டு. நமக்கு இயற்கையாக பார்த்தோமானால் பலவிதமான கிளேசங்கள் உண்டு. கிளேசம் என்பது துன்ப நிலையை குறிப்பது. இந்த துன்பத்திற்கெல்லாம் காரணம் வெளியிலே எங்கேயும் இல்லை, உள்ளுக்குள்ளே நமக்குள்ளே தான் இருக்கிறது. இதிலே மூன்று விதமான கிளேசங்களை நாம் பார்க்கிறோம். ஒன்று புந்தி கிளேசம் என்று அறிவினாலே வரக்கூடிய ஒரு துன்பம். நம்முடைய அறிவினாலேயே நமக்கு துன்பம் ஏற்படும். ஏனென்றால் நம்முடைய அறிவு என்பது இறைவரை பற்றி உணர்கின்ற ஒரு அறிவாக இருக்க வேண்டும். அது பகுத்தறிவுன்னு சொல்வார்கள். அதாவது மற்ற எல்லா விஷயங்களிலிருந்தும் இறைவனை பகுத்து அறிந்து இறைத்தன்மை உணர்ந்து கொள்வதுதான் உண்மையான அறிவு. அறிவு என்று சொன்னாலேயே இறைவனை அறிவுதான் உண்மையான அறிவு. மீதி எல்லாம் வெறும் நூலறிவு என்பது புத்தகங்களை படித்து அதனாலே வரக்கூடிய அகந்தை ஏற்படுத்துவது. ஆனால் இறைவனை உணர்கின்ற அறிவு என்பதுதான் உண்மையான ஞானமாகிய தெளிந்த அறிவாகும். எனவே இந்த அறிவிலே தெளிவு இல்லாத வரையிலே நாம் நம்முடைய அறிவினாலே புத்தியினாலேயே நாம் மிகவும் கெட்டிக்காரணித்து கொண்டு பலவிதமான துன்பங்களை நாமே சேர்த்து கொள்கிறோம். அதேபோல் காயக்லேசம் என்று இந்த உடம்புக்கு பல நோய்களும் துன்பங்களும் வருவது உண்டு. மூன்றாவதாக மனநோய் என்று மனக்லேசம் என்று ஒன்று இருக்கிறது. அதாவது இந்த உடம்புக்கு உள்ளே இருக்கின்ற மனம் என்கிற அந்த எண்ணங்களாலே வரக்கூடிய துன்பங்கள், அடுத்து அடுத்து பலவிதமான தீய எண்ணங்களினாலேயே நமக்கு துன்பத்தை வரவழைத்துக் கொள்வது என்று பார்க்கிறபோது இந்த கிளேசங்கள்லாம் போவதற்கு என்ன வழி என்று சொன்னால் இறைவனுடைய நாமமாகிய கேசிகா என்பதை சொல்லுவதுதான். கேசி நாமருப்புறுப்பும் இத்வாநிதி கேசிகா. கேசி நாமானமசுரம் ஹதவாநிதி. கேசி என்கிற அந்த அசுரனை அழித்ததனாலே கேசிகா என்கிற நாமத்தை பெற்றான் என்று சங்கர பகவத்பாதா விளக்கம் சொல்வார். பராசர் சொல்லுகிற பொழுது கேசவம் கேசேஹந்தார இதிவத் நிர்வச்சனாந்தரமாக கேசஹோக்ஷதி. இப்படி இதி கேசவஹா, இப்படி கேசவ நாமம் என்று சொல்கிற பொழுது கேசி என்கிற அசுரனை அழித்ததும் நம்முடைய கிளேசங்களை போக்குவதும் ஆகும். இப்போது கேசி என்கிற அசுரனே கூட துன்பத்தினுடைய வடிவாக இருக்கலாம் என்று நாம் நினைத்து பார்க்க முடியும். நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் எல்லாம் பார்த்தோமானால் இவையே ஒரு வடிவம் எடுத்து அசுரனாக நம்மை துன்புறுத்தி கொண்டிருக்கின்றன. இப்படி அசுரனாக துன்புறுத்தி கொண்டிருக்கிற பொழுது எப்படி புறப்பட்டு வந்த என்று பார்த்தால் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அசுர எண்ணங்கள் தான் அசுரனாகவே நம்மை வந்து தாக்குகின்றன. அதனால்தான் நாம் எப்பொழுதுமே எண்ணுகிற எண்ணம் நல்ல எண்ணமாக இருக்க வேண்டும். அருணகிரிநாதர் அழகாக சொல்லுவார், காயக்லேசம் புந்தி கிளேசம் இரண்டும் போக வேண்டும் என்று சொன்னால் நீ சில செயலை செய்ய வேண்டும் என்று சொல்வார். நான் அந்த செயலை செய்யவில்லை, அதனாலே காயக்லேசம் புந்தி கிளேசம் போகவில்லை என்று தன்னைத்தானே சொல்லிக்கொள்வது போல
நமக்கு அறிவுறுத்துகிறார் அருணகிரிநாதர். முதல்ல என்ன சொல்கிறார், சிந்திக்கிலேன். சிந்தனை என்று சொன்னாலேயே அது இறை சிந்தனையாக இருக்க வேண்டும். இறைவனை பற்றி சிந்தனை என்பதுதான் நம்முடைய ஆத்மாவுக்கு நன்மை செய்யக்கூடியதாக இருக்கும். மீதி எல்லாம் நம்முடைய அறிவை கெடுக்கக்கூடியதாக இருக்கும். புலன்கள் வழியே நாம் செயல்களை செய்து அதனாலே நமக்கு தீமை செய்து கொள்வதாகவே அமைந்துவிடும். எனவே முதல்ல சொல்கிறார் சிந்திக்கிலேன், பிறகு சொல்லுகிறார் நின்று சேவிக்கிலேன். இறைவனை வணங்குவது என்பது நாம் அன்றாடம் அவ்வப்பொழுது செய்ய வேண்டியது ஒன்று. நின்று சேவிக்கலன்னு அழகாக சொல்வார். நின்று என்று சொன்னால் சிந்தனையிலே நின்று, வேறு எதை பற்றி நினைக்காமல் இறைவனை பற்றி நினைத்து அவனை வணங்குவது என்பது. ஆலயத்துக்கு போனால் கூட நாம் ஆலயத்துக்கு உள்ளேயே நம்முடைய மனமானது இறைவனத்திலே லயித்து விடுவது மனோலயம் என்று இல்லாமல் அங்கேயும் சென்று உலக விஷயங்களை பேசிக்கொண்டு இறைவனுக்கு புறமான பல செய்திகளை எல்லாம் சொல்லி கொண்டிருப்பது என்பது நமக்கு கிளேசத்தை உண்டாக்கும். எனவே இங்கே என்ன சொல்கிறார், நின்று சேவிக்க என்கிறார். அது நின்று என்று சொன்னால் பக்தியிலே நின்று, மற்ற விஷயங்களிலிருந்து நம்மை பிரித்து கொண்டு நின்று சேவிக்கிறேன். இறைவனை வணங்குவது, சேவித்தல் என்பது முழுமையாக இறைவனிடத்தை நம்மை ஒப்படைத்து விடுவது, ஆத்ம நிவேதனம். எனவே அவனை வணங்குவது என்று சொன்னாலேயே நம்முடைய பொறிப்பலன்கள்லாம் அவனிடத்தில் சென்று விடுமாறு, எல்லாமே அவனிடத்தில் சென்று முழுமையாக நம்மை அவனிடத்தை ஒப்படைத்து விடுமாறு வணங்குவது என்பதுதான். வைஷ்ணவர்கள் தண்டம் சமர்ப்பித்தல் சொல்வார்கள். அதாவது கையிலே வைத்து கொண்டிருக்கிற கம்பாயை நாம் விட்டு விட்டோமானால் அது எப்படி கீழே விழுகிறதோ அதே போல் இறைவனுக்கு முன்னாலே விழ வேண்டும். அதாவது என்னுடையது என்பது எதுவும் இல்லை, நின் சரணல்லால் சரணில்லை என்று அவனிடத்திலே நம்மை முழுமையாக ஒப்படைத்து விடுவது என்பதுதான் இங்கே நமஸ்காரம் தண்டனித்தன் சொல்வார்கள். இப்போ நின்று சேவிக்கலேன், ஆலயத்திலே இருந்து நின்று வேறெங்கும் எண்ணம் போகாமல் உன்னையே பார்த்து சிந்தித்து உன்னை சேவிக்கிறேன். தண்டை சிற்றடி வந்திக்கிறேன். திருவடியாவது மோட்சம் ஞானம். எனவே மோட்சம் அதாவது ஞானத்தை தரக்கூடியது இறைவனுடைய திருவடி தான். எத்தனை தெய்வங்களை நாம் பார்க்கிறோம், எத்தனையோ கரங்களோடு இருக்கின்ற தெய்வங்கள், எத்தனையோ திருக்கண்களோடு இருக்கின்ற தெய்வங்கள், ஆனால் இவற்றுக்கு எல்லாம் பார்த்தோமானால் சரணங்கள் சொல்லக்கூடிய பொழுது திருவடிகள் இரண்டு தான். இந்த இரண்டு திருவடிகளை பற்றுகின்ற வகையிலே தான் மனிதனுக்கு இரண்டு கரங்கள், இரண்டு கரங்கள் இருப்பதனாலே அந்த இரண்டு திருவடிகளையும் பற்றி கொள்ள முடிகிறது. எனவே இறைவன் இரண்டு திருவடிகளோடு இருக்கிறான். இந்த திருவடி என்பதுதான் மோட்சம், அதுதான் வீடு, திருவடியாவது வீடு. எனவே வீடு பேர் அடைய நினைக்கிறவர்கள் இறைவனுடைய திருவடியைத்தான் உறுதி பொருளாக அனுப்பார்கள். எனவே அந்த இறைவன் திருவடி நாம் நின்று சேவிக்கலேன், தண்டை சிற்றடியை வந்திக்கிறேன் என்று சொல்வார். நான் அதை போய் நான் வணங்கவில்லை, ஒன்றும் வாழ்த்துகளேன். வாழ்த்துவது என்று சொல்வது இறைவனை தான் வாழ்த்த வேண்டும். ஆறு தடந்தோல் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூர்சை தனிவியல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சி வாழ்க, யானைத்தன் அணங்கு வாழ்க, மாரிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரலாம் என்று வாழ்க வாழ்க என்று இறைவனையும் இறைவனோடு தொடர்புடைய விஷயங்களையும் வாழ்த்தி கொண்டிருப்பது என்பது புந்தி கிளேசம் காய கிளேசம் வராமற்பதற்கு வழி. ஒன்றும் வாழ்த்துகளேன், மயில்வாகனை சந்திக்கிறேன். அற்புதமான தொடர். இறைவனை சந்திக்க வேண்டும். சந்திப்பது என்பது எப்படி நடைபெறும் என்று சொன்னால், ஒருவரை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அவரை பார்ப்பதற்கு நாம் நம்முடைய வீட்டிலிருந்து புறப்பட வேண்டும். நம்மை பார்க்க வேண்டும் என்று ஆவல் இருக்கிறவர் அங்கிருந்து புறப்பட்டு நம்மை நோக்கி வர வேண்டும். நாம் இருவரும் இடையிலே சந்திப்பது என்பது தான் இந்த இடத்திலே சந்திப்பு என்று ஒன்று. இங்கே பார்த்தோமானால் ஒரு சந்திப்பு நிகழ்வது என்பது இறைவனை புரிந்து கொண்டு செய்யப்படுகிற ஒரு செயல்தான். எனவே இறைவன் நம்மேல் வைத்த கருணையினாலே இழும் என இழுது வரி பழமுது சோலை மலைகிழவன் என்று கீழே இறங்கி வருகிறான். நான் இறைவன் மேல் வைத்திருக்கிற பக்தியினாலே கீழிருந்து மேலே படிகள் ஏறி அவனை பார்க்கப் போகிறோம். இப்பொழுது நாம் இருவரும் ஒருவரையொருவர் நோக்கி வருகிற பொழுது இடையிலே ஏற்படுகின்ற சந்திப்பு என்பதுதான் இறைவன் நம்மை சந்திப்பதாகும். எனவே இங்கே மயில்வாகனை சந்திக்கிறேன் சொல்கிற பொழுது இறைவனை நாமங்களை சொல்லிக்கொண்டு அவன் இருக்கிற இடத்துக்கு நான் புறப்படவில்லைன்னு புலம் பெருந்து உரையும் செலவுனி நயந்தனை ஆயின் இன்னே பெரிதினி முன்னிய வினைய என்று திருமுகாற்றப்படையிலே அழகாக சொல்லுவார் நக்கீரர். இப்படி நாம் இறைவன் நோக்கி புறப்பட்டு போகிறோம், இறைவன் நம்மை நோக்கி இறங்கி வருகிறார். நாம் இருவரும் இடையிலே சந்திப்பது என்பதுதான் இங்கே மயில்வாகனை சந்திக்கிறேன் என்பது பொருளாகும்.
நாம் புறப்படவில்லை என்று சொன்னால் எப்படி சந்திப்பு? எனவே முதல்ல நாம் இறைவன் நோக்கி புறப்பட வேண்டும். அப்படி புறப்படுகிற பொழுது ஏற்கனவே இருக்க நல்ல வழிகளை எல்லாம் பின்பற்றி கொண்டு நம்முடைய குருநாதர்கள் சத்குருநாதர்கள் சொல்ல அந்த முறையெல்லாம் பின்பற்றி கொண்டு நாம் அந்த மோட்சவனை நோக்கி செல்கிற பொழுது அங்கிருந்து இறைவன் நம்மை நோக்கி வருகிறான். நம்மேல் வைத்த எல்லையில்லாத கருணையினாலே நம்மிடத்துக்கு அவன் வருகிறான். அப்படி வருகிற பொழுது இருவரும் இடையிலே சந்திக்கிறோம் என்பது ஏற்படுகிறது. இப்படி மயில்வாகனை சந்திக்கலன்னு சொல்கிறார். பிறகு அழகாக சொல்லுகிறார், உண்மை சாதிக்கிறேன் பொய்யை நிந்திக்கிறேன் இரண்டு சொல்லுகிறார். எது உண்மை எது பொய் என்று புரிந்து கொள்ள வேண்டும். மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எனவே மெய்ப்பொருளை உணர்ந்துகிற நிலையிலே அந்த மெய்ப்பொருளைத்தான் உண்மை என்று நினைக்க வேண்டும். அதைத் தவிர மீதி பொருள் எல்லாம் உண்மை போல தோன்றினாலும் உண்மை இல்லை. எனவே பொய்யான பொருளை எல்லாம் நிந்திக்க வேண்டும். பொய்யை நிந்திக்கிலேன் உண்மை சாதிக்கிலேன். இருக்கிற ஒன்றை சாதனை என்று இறைவனை அடைந்து ஆத்மாவை அறிவது, ஆத்மா ஒன்றுதான் நிலையானது என்பதை புரிவது, இப்படி அதிலே சாதனையிலே இறங்குவது என்பது. அப்படி சாதனையிலே இறங்கிவிட்டோமானால் இந்த கிளேசங்கள் நமக்கு வராது. பொய்யை நாம் நிந்திக்க தொடங்கிவிட்டோமானால் கிளேசங்கள் வராது. எனவே நம்மிடமிருந்து இந்த பொய்யை நீக்கி கொண்டு பொய்யிலிருந்து நம்மை விலக்கி கொண்டு உண்மை நோக்கி சத்தியத்தை நோக்கி போக வேண்டும். அப்படி சத்தியத்தை நோக்கி போகிற பொழுதுதான் நம்முடைய கிளேசங்கள் நம்மை பாதிக்காமல் இருக்கும். கிளேசங்களே வராத நிலையும் வரும். எனவே இந்த வரிசையிலே பார்த்தோமானால் அருணகிரிநாதர் சொல்லுகிறபடி கிளேசங்களையெல்லாம் நீக்குவது என்பது முழுக்க முழுக்க இறைவனுடைய கருணை தான். அதனால்தான் இங்கே கேசிகா என்கிற நாமத்தினாலே நம்முடைய கவலைகளை எல்லாம் போக்கிக் கொள்வதற்கான ஒரு அனுகிரகத்தை நாம் இறைவனிடத்தில் கேட்கிறோம். இனி குதிரை முகம் கொண்ட ஒரு அசுரனை மகாவிஷ்ணு கொண்டார் என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு வேகம் என்பதை கெடுத்து நமக்கெல்லாம் ஒரு அருளை செய்து வேகம் கெடுத்து ஆண்ட வேந்தனாக இறைவன் இருக்கிறார். எனவே அந்த வேகத்திலிருந்து நம்மை மாற்றி கொண்டு விவேகத்தோடு இறைவனை அடைய வேண்டும் என்கிற ஒரு நெறியிலே நம்மை நாமே செலுத்தி கொண்டிருக்க வேண்டும்தான் இந்த கேசிகா என்கிற நாமத்தினாலே நாம் அறிந்து கொள்ளக்கூடியது. இறைவன் அனுகிரகம் செய்கிறான், நாமும் அந்த இறைவன் நோக்கி செல்கிறோம். இப்படி நாம் இருவரும் ஒருவரையொருவர் சந்தித்து கொண்டு நமக்குள்ளே இருக்கிற அந்த பரஸ்பரத்தை புரிந்து கொண்டால் நம்முடைய கிளேசங்கள் போய்விடும். இப்படி கிளேசங்களை போக்குவதனாலே இறைவன் கேசிகா என்ற நாமத்தினாலே போற்றப்படுகிறார்.